Shankar IAS, we help you to fulfill the dreams of IAS examination. ஒரு நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய நெருக்கடி ஒன்று நோய் தொற்றை வைத்து அரசு உருவாக்கக்கூடிய நெருக்கடி ஒன்று ரெண்டு நடுவில் மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை பேச முடியாத இடத்துல கட்டி வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கும் சேர்த்து நான் பேசுறேன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு இல்லையா இல்ல கருத்து சொல்ல வேண்டிய காலம்லாம் இருந்துச்சு இல்ல இல்ல உண்மைதான் அப்ப எதிர்ப்பு இருந்தது இல்லையா அப்ப இதையெல்லாம் பத்தி நான் பேசாம புதிய கல்வி கொள்கையை பத்தி பேசுறேன்னா இங்க பள்ளிக்கூடமே நடக்கலையே இல்ல அரசு தொடங்க சொல்லிட்டாங்க தமிழக அரசு தொடங்க இப்ப தானே வந்துட்டு இருக்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த இயற்கையை அழித்து சம்பாதிக்கக்கூடிய பணத்துல மக்களுக்கு பங்கு இருக்குதா பல பேருக்கு வேலை கிடைக்குது அதான் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்தானே இருந்தா இதத்தான் மோடி அரசு என்ன சொல்லுதுன்னா லாபம் எங்களுக்கு இதில் வரக்கூடிய சாவு உனக்கு அப்படிங்கிறது காவி கொள்கை காவி மயமாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது கார்பரேட் மயமாக்குறாங்க காவியின் ஆட்சியை காப்பாற்றுகிறது நீங்கள் பாஜக எதிர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய எதிர்கட்சி தமிழ்நாட்டில் என்றைக்குமே இருந்தது இல்லைங்க அது ஒரு நகைச்சுவைக்குரிய கட்சியாக மட்டும் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க பாஜக சொல்கிறாங்க சொல்றாங்க அது அந்த சந்தோஷத்தையாவது கொடுப்போம் அவங்களுக்கு அவன் சொல்லட்டு பிஜேபிக்காரங்களுக்கு நாங்கள் முருகன் கும்பிட்றோன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டாங்க அப்படி ஒரு சாமி அறையை வந்து நீங்கள் பார்க்க முடியாது அவங்க ஏதோ ஜன்னலில் மாட்டி வைக்கிறாங்க வெளியே சூட் டேபிள் கிட்ட மாட்டி வைக்கிறாங்க வீட்டுக்கு வெளியே கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க ஃபிளக்ஸில் ப்ரிண்டெடுத்து பூசாக வந்து மாட்டுறாங்க இப்போ முருகன் படம் உள்ள இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஐயா தமிழரி மணியன் போன்றவர்கள்லாம் திமுக தான் எங்களை வந்து இந்தி படிக்க விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு அவர் யார் இப்போ படிக்க சொல்லுங்களேன் நாங்கள் இருக்கிறனால தான் டெல்லி இருக்குது நாங்கள் வரி கொடுக்குறோம் இந்த நாட்டுக்கு வேணுங்கிற படித்த இளைஞர்களை நாங்கள் கொடுக்குறோம் அதனால தான் டெல்லி வணக்கம் வணக்கம் கொரோனாவை எதிர்த்து மீண்டு வந்திருக்கிறீங்க முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் சிகிச்சையில இருந்த நேரம் இங்க சமூகத்துல பல விவாதங்கள் மாற்றங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பா புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறத எப்படி பாக்குறீங்க அதற்கு முன்பாக இந்த கொரோனா தொற்றின் பொழுது என் மீது அக்கறை செலுத்திய அனைத்து தோழமைகளுக்கும் தலைவர்களுக்கும் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை செய்த அந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் மருத்துவர் எழிலனவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் எனக்கு வந்து இந்த நோயை எதிர்கொண்டிருக்க முடியாது இவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் உதவியின் காரணமாகத்தான் நான் நோயிலிருந்து மீண்டிருக்கிறேன் தோழர்களுடைய ஆதரவு அனைத்தும் தான் வந்து மீட்டெடுத்திருக்கிறது அந்த வகையில் நான் அவர்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த கொரோனா தொற்றை வந்து அரசு எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய நெருக்கடி ஒன்று நோய் தொற்றை வைத்து அரசு உருவாக்கக்கூடிய நெருக்கடி ஒன்று இது ரெண்டுமே ரெண்டு நடுவில் மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம ஜனநாயகம் சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு நெருக்கடி சூழலுக்கு நடுவில் மக்களுக்கு தேவை மக்களுக்கு மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களை வந்து கொண்டு வருவது என்பது ஜனநாயகமான ஒரு முறையாக நான் பார்க்க முடியாது அது வந்து நேர்மையான முறை கிடையாது உங்களை பேச முடியாத இடத்துல கட்டி வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கும் சேர்த்து நான் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது இல்லையா அது வந்து நேர்மையான ஒரு முறையாக இருக்காது மக்களிடம் கருத்து சொல்வதற்குரிய சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும் வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கணும் இல்லை கருத்து சொல்ல வேண்டிய காலம்லாம் இருந்துச்சு இல்லை இல்லை உண்மை தான் அப்போ எதிர்ப்பு இருந்தது இல்லையா மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது இல்லையா அப்போ அந்த சமயத்தில் இப்போ இது கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் கொரோனா தொற்று முடிந்ததுக்கு பிறகு பேசலாம் இன்றைக்கு வந்து கொரோனா தொற்றில் வேலைவாய்ப்பு இல்லை உணவு இல்லை மருத்துவ வசதிகள் இல்லை அடித்தட்டு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க நீங்கள் ரேஷன் பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நின்று போய் கிடக்குது எந்த உதவியும் அரசு செய்யலை இப்போ இதை பற்றி பேசுவதற்கு இல்லை இன்றைக்கி உலகத்திலேயே அதிக அளவு நோய் தொற்றை கொண்டு வரக்கூடிய நாடாக இந்திய நாடு இருக்கிறது அவள் இதையெல்லாம் பற்றி நான் பேசாமல் புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசுகிறேன்னா இங்கே கல்வியே இங்கே பள்ளிக்கூடமே நடக்கலையே பள்ளிக்கூடத்துக்கு என்ன வழி இருக்குது இங்கே இல்லை அரசு தொடங்க சொல்லிட்டாங்க தமிழக அரசு தொடங்க இப்போ தானங்க அது இருக்குது நான் சொல்கிறது இந்திய அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவாக இருக்குன்னு நம்ம கேட்குறோம் நம்ம இந்திய அளவில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி பார்த்துட்ருக்கோங்கிற தெரியுது அப்போ நீங்கள் வந்து எதை பேச வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சிரமத்தையும் பெற்றோர்களுடைய சிரமத்தையும் இங்கே வேலை வாய்ப்பற்றவர்களை பற்றி நீங்கள் பேச வேண்டியது இருக்குது படித்த வேலை வாய்ப்பற்றவர்கள் ஒன்று ஒரு பெரிய அளவுக்கு கடந்த ஆறு வருடத்தில் மோடி ஆட்சி காலத்தில் உருவாகியிருக்கிறாங்க கொரோனா தொற்று காலத்தில் இன்னும் அதிகமாக உருவாகியிருக்கிறாங்க அவங்க வேலைவாய்ப்பை பற்றி பேசாமல் நான் வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரேன்னு சொல்லி பேசுறது வந்து இது பின்வாசல் வழியாக மட்டுமல்ல இது ஒரு கோழைத்தனமான ஒரு முயற்சியாக தான் நான் வந்து பார்க்க முடியும் இஐஏ ரெண்டாயிரத்தி இருபது அது எப்படி பார்க்குறீங்க இந்த இஐஏ என்கின்ற இந்த சுற்றுப்புற சூழலியல் குறித்தான இந்த சட்டம் அவசர சட்டமாக கொண்டு வர்றாங்க அல்லது அவசர சட்டமாக கொண்டு வர முயற்சி பண்ணக்கூடிய அந்த முயற்சி வந்து என்னவாக இருக்குன்னா இது யாருக்கு லாபம் அடையணுன்னு இடத்துல தான் பார்க்க முடியும் நீங்கள் எந்த சட்டம் வேணால் கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாலும் சரி அல்லது இஏ என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை கொண்டு வரதாக இருந்தது இது வந்து யாருக்கு லாபத்தை தருகிறது இடத்துல தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது இது வெகு மக்களுக்கு லாபம் தருகிறதா கார்ப்பரேட்டுக்கு லாபம் தருகிறான்னு பார்த்தால் புதிய கல்விக் கொள்கை வந்து வெகு மக்களுக்கு எந்தவித பலனையும் பெரிதாக தருவதில்லை ஆனால் கல்வியில் ஈடுபடக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கு லாபமாக இருக்கிறது கல்வி என்பதை கார்ப்பரேட்டுகளுக்கு திறந்துவிடக்கூடிய ஒரு கொள்கையாக வந்து விடிந்திருக்கிறது அதே போல் இந்த சுற்றுப்புறச் சூழல் தாக்க மதிப்பீடு குறித்தான வந்திருக்கக்கூடிய இஏஏ சட்டம் என்பதும் கூட கார்ப்பரேட்டுகளுக்கு லாபமாக வந்திருக்கிறது கார்ப்பரேட்டுகளுடைய நோக்கம் என்ன சமூகத்தினுடைய நோக்கம் என்ன ஒரு அரசினுடைய நோக்கம் என்ன மூன்று நோக்கத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது கார்ப்பரேட்டுகள் நோ நோக்கம் என்பது லாபத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடியது வேறு எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை கிடையாது லாபம் ஒன்று தான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது அரசினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டியிருக்கு இருக்கிறது என்று அரசு என்னவாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறதுனால மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டியிருக்கிறது மக்களுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது மக்களுக்கு என்ன தேவை மக்களுடைய நோக்கம் என்ன அடுத்த தலைமுறைக்கான ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவது தான் மக்களுடைய விருப்பம் உங்கள் குழந்தைங்களுக்கு தான் நீங்கள் போராடுறீங்க என் குழந்தைக்கு தான் நாம் போகிறோம் நம்மளால் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறோம் அதுக்கு தான் படிக்க வைக்கிறோம் வேலைக்கு போகணுங்கிற வாய்ப்புகள் உருவாக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே செய்கிறோம் அப்போ மக்களின் நோக்கம் எதிர்காலத்தை தன் தங்கள் சந்ததியை பாதுகாப்பது மக்களை பாதுகாப்பது அரசின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் கார்ப்பரேட்டுகளின் நோக்கம் என்பது லாபம் சம்பாதிப்பதாக இருக்கிறது அது மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை சூழ் சூழ் சூழலை சுற்றுப்புற சூழலை பற்றிலாம் கவலைப்படுவதில்லை அப்போ இன்றைக்கி இந்த கார்ப்பரேட்டுகள் என்பது அபரிமிதமாக உற்பத்தி பண்ணணுங்கிற இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க எக்கச்சக்கமாக உற்பத்தி பண்ணணும் வாங்குறியோ இல்லையோ உற்பத்தி பண்ணி உன் தலையிலேருந்து கொட்டணுங்கிற இடத்துல வந்து நின்றுட்டுருக்குறாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி இடத்துல அவர்கள் இயற்கையை பற்றி எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது இயற்கையில் பற்றி எந்த அக்கறையும் அவர் இவருக்கு செலுத்தியதே கிடையாது இந்த கார்பரேட் கம்பெனிகள் இந்த இயற்கையை அழித்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் மக்களுக்கு பங்கு இருக்குதா மக்களுக்கு அதில் ஏதாவது லாபத்தில் ஏதாவது பங்கு கொடுக்குறியா கொடுக்கல லாபம் லாபம் கார்பரேட் கம்பெனிக்கு போகுது பல பேருக்கு வேலை கிடைக்குது அதாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வேலை தானே இருந்தான் ஐயாயிரம் வருஷம் அவன் சோத்துக்குள்ளாம உட்காந்துருந்தான் அவன் நீ தான் பூச வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து சோறு போடுறியா அதுக்கு முன்னாடி முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டுருந்தான் அவங்க அப்பா என்ன பண்ணிருந்தாரு அவங்க தாத்தா என்ன பண்ணிருந்தாரு தாத்தாவோட தாத்தா என்ன இருந்தார் அவங்களாம் வாழலையா அங்க நீ தான் பூசா வந்து வேலை வாய்ப்பு தெரியா அப்பதான் வேலை வாய்ப்பு உருவாக்குறேன்னு பூச கதையில விட வேணாம் ஐயாயிரம் வருஷம் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆயிரம் வருஷமாக உயிரோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பம் குட்டியோடு வாழ்ந்துட்டுருக்குறான் ஒரு தலைமுறை தலைமுறை அங்கே வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை பாதுகாத்து கொண்டு வந்து விட்டுருக்குது அப்படிப்பட்ட இடத்துல நீ புதுசாக வேலை வாய்ப்பை கொண்டு வர்ற எந்த வேலைவாய்ப்பு அழிச்சிட்டு எந்த வேலைவாய்ப்பை கொண்டு வர்ற கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது அப்போ நான் கேட்குறதுனா கார்பரேட் கம்பெனிகளோட லாபத்தில் மக்களுக்கு என்ன பங்கு இருக்குது இப்போ காவிரியில் காவிரி டெல்டாவில் பெட்ரோலியம் எடுக்கிறீங்க அது என்ன எடுத்து இலவசமாக கொடுக்குறீங்களா நாட்டின் சொத்து நாட்டின் சொத்துன்னு பேசுகிறேன் நாட்டில் எடுத்து எங்களுக்கு இலவசமாக கொடுக்குற காசுக்கு தானே விற்கிற அது ஒரு கம்பெனி தானே விற்கிது அந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வேல்யூ இருக்கா இல்லையா லாபம் வருதா இல்லையா அந்த லாபத்தில் என் காவிரி லெல்டாக்காரனுக்கு என்ன பங்கு கொடுத்துருக்குற என்ன பங்கு கொடுத்த ஒன்று பொருளாக பங்கு தரணும் இல்லை பணமாக பங்கு தரணும் அல்லது வேறு உதவியை தான் செஞ்சுருக்கணும் மூணுமே செய்யலை பொருள் உதவின்னு என்ன பண்ணியிருக்கணும் எடுக்கிற பெட்ரோலில் உப்பா காவிரி லெல்டாக்காரங்களுக்கு நாற்பது சதவீதம் குறைச்சி பெட்ரோல் தரேன்னா சொல்லியிருக்கணும் அதையும் பண்ணுறதில்ல அல்லது விற்கிறது வித்து கொள்கை வரை கொள்கை வரை பண்ணணும்ல அதுல எங்களுக்கு பங்கு இல்லை எங்களுக்கு என்ன பங்கு இருக்குது நாங்க அதான் கேட்கறோம் காலங்காலமா கேட்டுட்டு இருக்கோம்ல எங்களுக்கு என்ன பங்கு இருக்குது அது கிட்ட நாலு லட்சம் கோடிலேருந்து ஏழு லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கதான் கணக்கு வருது இதுல அந்த மக்களுக்கு என்ன கிடைத்தது காவல் நெட்டாளர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய பணக்காரங்களா மாறினாங்களா இன்னைக்கு அன்றாடம் காட்சிகளாக தானே உட்காந்துருக்கிறான் அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது நீ என்னோட இயற்கை வளத்தெல்லாம் எடுத்து நீ சம்பாதிச்சு போய் உட்காந்துருக்குற நீ பெரிய பணக்காரனாக மாறுற எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா என் வயலில் நாசமாக போச்சு என் தண்ணி நாசமாக போயிருக்குது அங்க ஆறு நாசமாக போய் கிடைக்குது குளம் குடிக்கிறதுக்கோ பயன்படுத்துறதுக்கோ வழி இல்லாமல் கிடைக்குது ஆடு மாடு சாவுது அப்போ இதெல்லாம் எனக்கு இதோட லாபம் உனக்கா தான் கேள்வி அப்போ இதைத்தான் மோடி அரசு என்ன சொல்லுதுன்னா லாபம் எங்களுக்கு இதில் வரக்கூடிய சாவு உனக்கு அப்படிங்குறது வேற ஒன்றுமே கிடையாது ஈஏ சுருக்கமாக சொல்லணுன்னா லாபம் அம்பானிகளுக்கு அதானிகளுக்கு இங்கே குஜராத்தி மார்வாடிகளுக்கு அதில் வரக்கூடிய கழிவுகளும் மாசுக்களும் அதில் வரக்கூடிய நோய்களும் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க அதுதாங்க இதனுடைய சட்டத்தினுடைய ஒரே சாராம்சம் அது ஒன்றா தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு மோடி அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் மீது வருகிற விமர்சனம் வந்து காவி கொள்கை காவி மயமாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது இப்போ நீங்கள் கார்பரேட் மயமாக்குறாங்க அப்படின்ற ஒரு அந்த அதை எப்படி பார்க்குறது காவி கார்ப்பரேட்டுக்கு துணை நிற்கிறது கார்பரேட் காவியின் ஆட்சியை காப்பாற்றுகிறது ரெண்டு தாங்க இதில் விஷயம் எப்போவுமே ஒரு வலதுசாரின்னு சொல்லக்கூடியவங்க அல்லது இந்த மாதிரி மதவெறி செய்யக்கூடியவங்க சாதி வரி செய்யக்கூடிய ஆளுங்க வந்து அது செய்கிறதுக்கு காரணமே பணம் சம்பாதிக்கணும் பெரிய அளவுக்கு பொருள் நோக்கம் தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதிகாரம் தாய்க்கு வரணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற இடம் தான் அதற்கு வேணுங்கிற ரொட்டியை தூக்கி போட்டுட்டு இந்த கார்ப்பரேட்டுகள் தங்களுடைய பழத்தை விரிவுபடுத்திக்கிறாங்க தங்கள் லாபத்தை விரிவுபடுத்திக்கிறாங்க அப்போ இங்கே பெரிய அளவுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கான கை கூலி பார்ப்பது தான் இந்த காவிய அரசியல் செய்து கொண்டிருக்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது கார்ப்பரேட்டுக்களை முன்னிலைப்படுத்தணும் இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்டை வந்து எல்லா இடத்துக்கும் கார்பரேட்டுகள் அதானி கொடுத்துருக்குறாங்க ஒட்டுமொத்த இந்த நூற்றி முப்பத்தஞ்சு கோடி பேரில் அதானி ஒருத்தருக்கு மட்டும்தான் அதில் நிர்வகிக்க தெரியுமா வேறு யாருமே தமிழ்நாட்டில் ஒரு முதலாளி கிடையாதா நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஜேபிக்குன்னு கொடி தூக்குறானே அவங்களில் ஒரு முதலாளி கிடையாதா தமிழ்நாட்டில் இந்த ஏர்போர்ட்டெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு தான்ப்பா ஆகணும் வேறு இன்ஜினியர் வேணும் பராமரிக்கிறதுக்கு என்ன வேணும் உனக்கு இல்லையா கட்டுறதுக்கு வேணால் நீ பொறியாளர் வேணும் பெரிய டெக்னாலஜி தெரிஞ்சது வேணும் உனக்கு அதுக்கு வேணுங்கிற அறிவு வேணுங்கிறதா உனக்கு சிக்கல் வச்சுட்டோம்னா பராமரிக்கிறதுக்கு நீ சோத்தை தேய்க்கிறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கீழே போட்டு கூட்டுறதுக்கு வாடுறதுக்கு வந்து கம்பெனி தெரிஞ்ச ஆள் தமிழ்நாட்டில் இல்லையா இவங்க எல்லாரும் போய் அவனுக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய மார்வாடி கும்பலுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை எழுதி கொடுக்குறாங்க அதை நியாயப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் பாஜக கும்பல் ஒன்று உட்காந்துருக்கு ஒன்றும் கிடையாது இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமே உரசல் அப்படின்ற செய்திகள் வருது திமுக பாஜக எதிர்ப்பில் இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் இன்றைய நிலையில் அதிமுக உட்பட எல்லாருமே பாஜகவும் எதிர்க்கிறாங்க இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க பாஜக எதிர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய எதிர்கட்சி தமிழ்நாட்டில் என்றைக்குமே இருந்தது இல்லைங்க அது அது ஒரு நகைச்சுவைக்குரிய கட்சியாக மட்டும் தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக வளர்ந்துருக்கு இல்லையா இல்லைங்க நீங்கள் இங்கே வந்திருக்க பல கட்சிகள் பல கட்சிகள்லேருந்து அவங்க ஆட்கள் எடுத்திருக்கு நான் என்ன சொல்லுன்னா இங்கே வந்து பல கட்சிகள் வளர்ந்துருக்குது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய நீங்கள் நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கலாம் மக்கள் நீதி மையத்தை எடுத்துக்கலாம் அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினோட தொடர்பு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நீங்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க இந்த அளவுக்கு வளர்ச்சியாவது பாஜக இருந்திருக்கா அளவுக்கு அது மக்கள் ஆதரவு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை வர சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெஸ்எஸ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்களே யார் பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க அவங்க தாங்க சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் வந்து அந்த சந்தோஷத்தையாவது கொடுப்போம் நம்ம அவங்களுக்கு அவங்க சொல்லட்டுமே இல்லை இப்போ நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் ஒரு விவாதம் போது மே பதினேழு இயக்கம் வந்து வெளிப்படையாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்ற எதிர்ப்பை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு முதலாளித்துவ பாசிச எதிர்ப்பு அதோடு நிறுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இல்லை எங்கள் பேட்டியில் எல்லாத்துலேயுமே நாங்கள் தமிழ்நாடு அரசை பற்றி பேசியிருக்கோம் அதிமுக அரசை பற்றி பேசியிருக்கோம் முதலமைச்சர் எடப்பாடி விமர்சித்து பேசியிருக்கோம் எங்களுக்கு அதில் எந்தவித தயக்கமும் கிடையாது நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி கிடையாதுங்க இயக்க அரசியலில் வந்து ஒரு கட்சியை வந்து சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லை ஒரு அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து சொல்லும் பொழுது ஒரு அரசை சொல்கிறோம் நம்ம கட்சியாக ஒரு கொள்கை எடுக்கும் பொழுது அந்த கட்சியை பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பொறுப்பு இருக்க வேண்டும் சொல்லி வந்து பேசுகிறோம் அதில் நமக்கு எந்த விதமான மறுப்புமே கிடையாது இப்போ சட்டமன்ற தேர்தல் எப்போ வரும்னு தெரியல அது கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்குது இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கிற நேரத்தில் ஒரு கட்சியை நீங்கள் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்லைங்க நாங்கள் வந்து எதை பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி பாஜகவினுடைய கொள்கை சட்டங்களை எதிர்த்து பேசுகிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வரைக்கும் காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டங்களை எதிர்த்து நாங்கள் பேசியிருக்கிறோம் காங்கிரஸ்க்கு எதிரான காங்கிரஸ் கொண்டு வந்த பல சட்டங்களை எதிர்த்து நாங்கள் வந்து அந்த விளைவு தான் பாஜக கொண்டு வந்து அதனுடைய தொடர்ச்சியில் அப்போ அங்கே பாஜகவுக்கு பெரிய பங்கு இருக்கிறது பாஜக காங்கிரஸினுடைய திட்டங்களை மேலும் கூர்மைப்படுத்தி மேலும் அது இந்துத்துவம் மயப்படுத்தி கொண்டு வருது சரிங்களா அப்போது நான் காங்கிரஸ் எதிர்த்து கேள்வி கேட்டுருக்குறோம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி கேள்வி கேட்டுருக்கிறோம் நாங்கள் அதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி இருந்தப்போ அதிமுக பாஜக கூட்டணி கேள்வி கேட்டிருக்கோம் நம்ம அல்லது அதிமுக இல்லாத பாஜக மட்டும் ஆட்சியில் இருந்தபோது ஜெயலலிதா காலத்தில் இருந்தபொழுது பாஜக எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டு வரக்கூடிய கொள்கைகளை நாங்கள் கேள்வி கேட்போம் யாராக இருந்தாலுமே எந்த கட்சியாக இருந்தாலுமே மக்கள் சார்பால் நாங்கள் கேள்வி கேட்போம் அது ஆதரவு நிலைப்பாடாக மாறுதில்லை இல்லை கட்சிக்கு நாங்கள் ஒரு இயக்கத்துக்கு வந்து ஒரு கட்சியை ஆதரிக்கணும்னு அவசியமே எங்களுக்கு கிடையாது இல்லையா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவில் வந்து மோடியை பிரதம மந்திரி வேட்பாளரை அறிவிக்க அறிவித்த உடனேயே அதுக்கு கருப்புக்குடி கா போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் நாங்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த எந்த கட்சியோடையும் அதிமுக திமுகவோட இல்லாத ஒரு கூட்டணி மூன்றாவது கூட்டணியை தான் பாஜக வச்சாங்க அன்றைக்கு நாங்கள் கருப்பு கொடுக்கணும் எதிர்ப்பு நாங்கள் செய் பதிவு செய்ய செஞ்சோம் அப்போ அதனால் ஒரு கொள்கை அளவில் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அளவில் எங்களுடைய எதிர்ப்பு எப்பொழுதுமே இருக்கும் எந்த கட்சியும் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் தேர்தலில் நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போட பாருங்க அது உங்களுடைய பிரச்சனை ஆனால் எந்த கட்சி அதனுடைய ஆட்சியில் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம் உங்களை போன்ற பெரிய அரசுகளுக்கு இந்த லாக்டவுன் சமயத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாக உணரப்படுது சமீபத்தில் சில பேர் மீது கடவுளை விமர்சிக்கிறாங்க அப்படின்றதுக்காக குண்டர் சட்டம்லாம் கூட போடப்பட்டது அந்த அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஏற்கனவே எனக்கு வந்து இது குறித்தான அச்சுறுத்தல் என்பதை நான் பார்த்துட்டேன் நான் ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் போயிருக்கிற உங்களுக்கு வந்து தேச துரோக வழக்கு என்பே வந்திருக்கிறது பல வழக்குகள் வந்திருக்குது அதுக்காக இரண்டு முறை சிறை சென்று வந்த அனுபவம் எனக்கு இருக்குது அதனால் இந்த இந்த ஒடுக்குமுறை என்பது இந்துத்துவ அரசியலை எதிர்த்து நிற்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது அப்போ அந்த இந்த இந்த நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணக்கூடிய தோழர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர்கள் மீது நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொல்லி பேசுகிறாங்க வேலு பிரபாகரன் அவர்களை வந்து இதை கைது பண்ணுறதை நம்ம வந்து பார்த்தோம் அப்போ இப்படியான விஷயங்கள் கருப்பர் கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை நம்ம வந்து பார்த்தோம் நம்ம இப்போ இவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் பாய்கிறது இவர்களை எல்லாம் சிறைக்கு கொண்டு போகிறது நடந்துக்கிட்டே இருக்குது அதில் அப்போ இந்த ஒடுக்குமுறை என்பது இந்த ஆரிய இந்துத்துவ பார்ப்பனி அரசியலுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராகலாம் நடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய நெல்லைக்கண்ணன் மீது வழக்கு வந்து அவர் கைது செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம் நம்ம இதெல்லாமே நடந்திருக்குது அப்போ இப்போ இப்போ நீங்கள் இந்த ஒடுக்குமுறை என்பது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குரல்களை எல்லாம் நெரிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் இருக்கிறது ரெண்டு மாதிரி நடக்குது ஒன்று வந்து என்னன்னா நீங்கள் இந்துத்துவத்தை இந்த இந்த பாசிசத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை எல்லாம் ஒடுக்குமுறைக்கு உள்ளாவது ஒரு வேலை திட்டம் இன்னொன்று இவர்கள் எல்லாரையுமே வந்து திமுக முத்திர குத்துறது அடுத்த வேலை திட்டம் ரெண்டு தான் இருக்குது நீங்கள் இந்த 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 கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எதிர்ப்பு நீங்கள் வைக்க முடியாதா என்ன இந்த எதிர்ப்பு அரசியல் வந்து ரெண்டாயிரம் வருஷம் அரசியல்ங்க எங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமாக திமுகவாக இருக்குது தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்லேருந்து ஆரம்பித்து வரலாறுலருந்து அன்று இன்றைக்கு புது புதுசாக அந்த வெள்ளக்காரன் வந்து கட்டமைப்பு கொடுத்து நம்மளுக்கெல்லாம் தேர்தலாம் வச்சு புது ஆட்சி முறையை கொண்டு வந்தப்போ தந்தை பெரியாரில் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து கடந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய எழுச்சியை தமிழர்களுக்கான எழுச்சியை கொண்டு வந்த பெரியார் வரைக்குமே வந்து ஒரு பெரிய வரலாறு எங்களுக்கு இருக்க தானே செய்யுது அப்போ அதில் தானே நின்று நாங்கள் வந்து பேசுகிறோம் அதை வந்து என்ன பண்றதுனா நீங்கள் உங்களை வந்து திமுக ஆதரவாளர் நீங்கள் அதிமுக ஆதரவாளர்னு முத்திரகுத்தி ஒரு கட்சி அரசியலுக்குள்ளே வந்து கொண்டு வந்து வைக்க வைக்கிறாங்க என்றைக்குமே கருத்தியல் அரசியல் வந்து கட்சி அரசியல் அல்ல கருத்தியல் அரசியல் என்பது இயக்க அரசியல் தான் அது கருத்தை ஒரு இயக்கமாக கொண்டு போகக்கூடியது இயக்கங்கள் தான் செய்கின்றன மக்கள் என்ன கொண்டு போய் சேர்க்கின்றன அது கட்சி அரசியல் அல்ல அப்போ கட்சிக்கு அப்பாற்பட்ட கருத்தியல் இயக்கங்களை முழுக்க கட்சிகளாக நீங்கள் சித்தரித்து செய்கிறது என்பதை திட்டமிட்ட வேலை தான் கட்சிக்குள்ள சுருக்கிறது எங்களை தேர்தல் சமயத்துல சில கட்சிகளுக்கு ஆதரவு தராங்க பிரச்சாரம் பண்றாங்க இல்லைங்க தேர்தல் சமயத்துல பேசக்கூடிய ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க அது எல்லாத்தையும் உணர்ந்ததை அடைச்சிட முடியாது இல்ல கருத்தியில் பேசுறவங்க பேசதான் செய்யறாங்க அதுல தேர்தல்கிற முறையில மக்கள் பங்கெடுக்கிறாங்க அவங்க ஏதோ ஒன்று தேர்வு செய்யுங்க வேண்டுகிற இடத்துல வந்து ஒரு சில பேர் வந்து இது இவங்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் நிக்கிது ஆக கட்சி ஆட்கள் அல்ல அவங்க எல்லாருமே அவங்க கட்சிக்காக நடிக்கக்கூடிய ஆட்கள் அல்ல அதிகாரத்தை பங்கெடுக்கிறவங்களும் அவங்க கிடையாது இல்ல அவங்க ஆதரிக்கக்கூடியவங்க அதிகாரத்துல பங்கெடுக்கிறாங்களா சமீபத்தில் உங்கள் பெயர் கூட காந்தி தான் முருகர் விஷயத்தை வந்து பாஜக கையில் எடுத்து இப்போ வேல் பூஜையெல்லாம் பண்ணாங்க தமிழகத்தில் இருக்கிற அந்த நாத்திக கொள்கை வந்து ரொம்ப பரவி இருக்குது அதற்கு எதிராக ஒரு பெரிய ஒரு எழுச்சி கொண்டு வர பாஜக முயற்சிக்குதுன்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இங்கே நாத்திக மரபு என்பது புது மரபு கிடையாதுங்க இந்திய துணைக்கண்டத்தில் நாத்திக மரபு என்பது நீண்ட நெடிய மரபு காலங்காலமாக நாத்திகம் மரபே இருக்கிறது அதில் வந்து கட கடவுளை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்திய அரசியல் என்பது நீண்ட அரசியலாக இருக்கிறது நம்மளுக்கு அது அதை வந்து நீ மக்கள் வந்து கடவுளை பார்த்த வரலாறு நமக்கு இருக்கிறது சரிங்களா அதைத்தான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நீ கடவுளுங்கிற ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மக்களை பாருன்ற சொல்ல அரசியல் தான் பெரியார் அரசியல் அது சரிங்களா நீ கடவுளுக்காக மட்டுமே உன்னுடைய உழைப்பெல்லாம் கொண்டு போய் வீணடிக்கிற நீ உற்பத்தி பண்ண தானியங்களை கொண்டு போய் வீணடிக்கிற நீ கால்நடைகள் உற்பத்தி பண்ணி கொடுத்த அதனுடைய பாலையோ மற்ற நெய்யையோ கொண்டு போய் ஒரு இடத்துல போய் ஒரு கோயிலுங்கிற பேரில் ஒரு பூசை புனஸ்காரங்கிற பேரில் வீண் ஆனால் ஏழை மக்கள் பசியோடு உட்காந்துருக்காங்க அவனை பாருன்னு சொல்லக்கூடிய அரசியல் வந்து இங்கே நீண்ட காலமாகவே இருந்திருக்கிறது நீண்ட காலமாகவே இருந்துக்க ஒரு மரபு அது இந்திய துணைக்கண்டம் முழுக்கவே அந்த மரபு இருக்க தான் செய்யுது அதில் சரிங்களா அப்போ நீங்கள் அந்த மரபில் இங்கே நாத்திக மரபு என்பது இந்த இந்த நிலத்தில் இருக்கிறது அது இந்த மரபு இந்த நிலத்தினுடைய மரபும் அந்த மரபு தான் அதில் ரெண்டாவது முருகர் வழிபாடு என்பது இந்த நிலத்தினுடைய திணை சார்ந்த அரசியல் தமிழ் சார்ந்த அரசியலாக நம்மளுக்கு காலங்காலமாக வரக்கூடிய ஒரு அரசியல் அது அதாவது இன்னும் சொல்ல அது ஒரு ஒரு பண்பாட்டு நிலைப்பாடு அது சரிங்களா அப்போ அதை வந்து நீங்கள் ஆரிய இந்துத்துவக்காரன் வந்து கையில் எடுக்கணும்னு நினைக்கிறானால் நீங்கள் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க முழுக்க நாங்கள் முருங்கை கும்பிட்றோம்னு சொல்லி ஃபோட்டோ போட்டாங்க அப்படி ஒரு சாமி அறையை வந்து நீங்கள் பார்க்க முடியாது அவங்க ஏதோ ஜன்னலில் மாட்டி வைக்கிறாங்க வெளியே சூட் டேபிள் கிட்ட மாட்டி வைக்கிறாங்க வீட்டுக்கு வெளியே கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க ஃப்ளெக்ஸில் எடுத்து பூசாக வந்து மாட்டுறாங்க இப்போ முருகன் படம் உள்ளே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பாஜக தலைவர்களுடைய எந்த தலைவர் வீட்லேயுமே முருகன் படமே இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு எங்கள் வீட்டில் முருகன் படம் தான் பிரதான படம் எங்கள் அம்மாவுக்கு முருக வழிபாடு என்பது முக்கியமானது குடும்பங்கள் இருக்கும் அத்தனை பேருக்கும் முருகனில் தான் பேர் வைப்பாங்க குடும்ப வழக்க முறையிலே அது முருகன் அடிப்படையில் தான் பேர் வைப்பாங்க அப்போ முருகன் இல்லாமல் முருகனுக்கு வணங்காமல் முருகனுக்கு படையல் போடாமல் முருகனிடம் வந்து முதல் வேண்டுதலை வைக்காமல் எந்த நிகழ்வுமே எங்கள் குடும்பங்களில் நடந்தது கிடையாது நான் நாத்திகராக இருக்கலாம் ஆனால் குடும்பத்துக்கு அத்தனை பேர் மேத்திகர் கிடையாது சரிங்களா அப்போ நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போகாமலையோ பழனிக்கு போகாமலையோ மருதமலைக்கு போகாமலேயோ வீட்டில் எதுவுமே நடந்ததில்லை ஸ்டெர்லைட்டு விஷயத்தில் சமீபத்திய தீர்ப்பு ஒரு பெரிய வரவேற்பை மக்கள் கிட்ட பெற்றுருக்குது தொடர்ந்து நீட்டுக்கான விஷயம் சமீபத்தில் ஒரு மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்டது ஒரு போராட்டம் ஸ்டெர்லைட் விஷயத்தில் வெற்றியை கொடுத்துருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து எல்லா விஷயத்துலேயும் போராடுறது எப்படி பார்க்குறீங்க ஸ்டெர்லைட் போராட்டம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான போராட்டமாக மாறி இருக்குது அதில் சுற்றுப்புற சூழலியல் சார்ந்து பல தரப்பு மக்கள் ஒன்றாக திரண்டு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மீனவர்களும் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் அந்த பகுதியை சார்ந்த உழவர்களும் சேர்ந்து நின்று பெண்களும் குழந்தைகளும் எல்லாருமே சேர்ந்து நின்று அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து நின்று நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வந்திருக்கிறது ஒரு பெரும் விலையை வந்து நம்ம அதுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து பேர் வரைக்குமே சுட்டுக்கொலை செய்யப்பட்ட ஒரு கொடூரமாக அந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்த போராட்ட வரலாறில் நீங்கள் ஐயா வைகோவிலிருந்து பலர் அதில் மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறார்கள் தொடர் பங்களிப்பை வந்து அவர் செய்திருக்கின்றார் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் மக்களை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு ஐயா வெள்ளையனவர்கள் வணிகர்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்திருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மார்ச் மாதத்தில் நடத்திய அவர் போராட்டம் மிக முக்கியமான போராட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது மீனவ தலைவர்கள் செய்த போராட்டங்கள் இருக்கிறது இப்படி இப்படி எல்லாருமே சேர்ந்து நடத்தின ஒரு பெரும் எழுச்சி போராட்டம் வந்து தூத்துக்குடியிலிருந்து ஸ்டெர்லைட் போராட்டம் அது அப்போ அது வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து ஒரு வெற்றியை நமக்கு கொடுத்துருக்கிறது என்பது மக்களுக்கான வெற்றியாக தான் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இதை வந்து நாம் கற்றுக்கொண்டு இந்த அறவழியிலே தொடர்ச்சியாக போராடணும் அப்படின்னா எப்பேற்பட்ட மக்கள் விரோத திட்டங்களையும் நாம் வீழ்த்திவிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த போராட்டம் நமக்கு கொடுத்துருக்கிறது அதனுடைய விளைவு தான் வெற்றியாக வந்திருக்கிறது சரிங்களா அந்த வகையில் நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வெற்றியாக தான் நம் அந்த போராடிய மக்களுக்கும் உயிர் நீத்த ஈகியர்களுக்கும் நாம் வந்து செலுத்தக்கூடிய மரியாதையாக இந்த வெற்றி வந்திருக்குதுன்றதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நம்ம பார்க்கலாம் இல்லை அதே மாதிரியான போராட்டங்கள் மற்ற விஷயங்களில் வந்து இன்னும் அந்த மாதிரியான வெற்றி நம்ம பார்க்கல இல்லையா இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மீத்தேன் நெதர் போராட்டம் கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே இருக்குது ஐயா நம்மாழ்வாரில் ஆரம்பித்து பேராசிரியர் இருந்து பலர் வந்து அந்த போராட்டத்தில் நின்று இருக்கிறாங்க இங்கே அவங்க அவங்களுடைய பங்களிப்பை செய்துட்டு வர்றாங்க நீங்கள் அந்த பகுதியில் பலர் வந்து இந்த பங்களிப்பை செய்துட்டு வர்றதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் போராட்டங்களை தொடர்ச்சியாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறாங்க அது வந்து அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து காவிரி டெல்டாங்கிறது கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரி கொண்டாந்து இறக்கியிருப்பாங்க ஏன்னா பெட்ரோலிய வளங்கள் தெரிந்த பிறகு பெட்ரோலிய கம்பெனிகள் வந்து அசுரத்தனமாக வந்து இறங்குவாங்க ஆப்பிரிக்காவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கோம் நம்ம பிற இடங்கள் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துருக்குறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒன்று வந்து அசுரத்தனமாக வந்து இறங்குவதை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக மக்கள் போராட்டம் இருந்திருக்குது நீட்டுண திட்டம் என்ன ஆகிருக்குது அதுவும் இந்த இந்த மாதிரியான மக்களுடைய எதிர்ப்பினால் அது பின் பின்னடைவை வந்து சந்திச்சிருக்குது அப்போ எல்லாமே நீங்கள் வந்து ஏழு தமிழர் விடுதலைக்கான போரா ஒரு ஒரு எழுச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து மூன்று பேர் தூக்கிலிருந்து இன்றைக்கி ஏழு பேர் விடுதலையாக நகர நகர்ந்துருக்கிறது அப்போ இதெல்லாம் நம்மளுடைய வெற்றி ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்மளுடைய வெற்றியாக வந்திருக்கிறது நீட்டு போராட்டமும் வெற்றியாக வரும் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டு நிற்கின்றன பாஜகவை தவிர சரிங்களா அப்போ இந்த நீட்டு என்கின்ற இந்த அரக்கனை வீழ்த்துகின்ற பொறுப்பு அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது அதையெல்லாம் மறுத்துட்டு வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னால் இவ்வளோ காலமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினொன்று பதினாலு வரைக்குமே பெரிய தே தேர்தல் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்து ஆண்ட கட்சி ஆள்கின்ற கட்சி அதிமுக திமுக ரெண்டு பேரும் எடுத்துட்டாலுமே அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் போராட்டங்கள் பற்றியான மக்கள் கோரிக்கைகளை பற்றி எந்தவித வாக்குறுதிகளும் அதில் இருக்காது கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி நிலைப்பாடு எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க நிற்கிறாங்க மக்கள் வ எதிர்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த திட்டங்களை நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க அப்போ இது மக்கள் போராட்டத்துக்கு கிடச்சி மிகப்பெரிய வெற்றி மக்களை நான் புறக்கணிச்சிட்டேன் அங்கே ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்குறாங்க இருபது பேர் போராட்டம் பண்ணுறான் பத்து பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கிற நான் கவலைப்பட வேண்டியதில்லை நினச்சிட்டு இருந்தேன் ஒரு கோடி உறுப்பினரை ஒன்றரை கோடி உறுப்பினர் வைத்திருந்த கட்சிகள்லாம் ஒரு காலத்தில் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அப்படி பண்ண முடியாது அப்படி சாத்தியமில்லை இந்த சின்ன சின்ன மக்கள் இயக்கங்கள் வந்து இந்த கட்சிகளை ஆட்டி படைக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கையை நீ வந்து செவி எடுக்கலைன்னா நீ அதிகாரத்துக்கு வர முடியாது வரவே முடியாது அப்படி இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறோம் அதுதான் இயக்கத்தினுடைய வெற்றி தாங்க அதை வந்து நீங்கள் ஒரு கட்சி அரசியலுக்குள் கொண்டு போய் நிறுத்த முடியாதுங்கிறத நாங்கள் அதனால் திரும்ப திரும்ப சொல்ல வரோம் நாங்கள் வந்து மக்கள் பக்கம் நிற்கிறோம் மக்கள் வெற்றி பெறுவாங்க மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக மூன்றாவது இன்னொரு மொழியை வந்து மாணவர்கள் படிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது பாஜகவை தவிர்த்து இப்போ ஐயா தமிழறிவு மணியன் போன்றவர்கள்லாம் அதை ஆதரிக்கிறாங்க திமுக தான் எங்களை வந்து ஹிந்தி படிக்க விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு அதை எப்படி பார்க்குறீங்க அவர் யார் இப்போ தடுத்து போய் படிக்க சொல்லுங்களேன் ஐயா தமிழர் மணி இப்போ கூட போய் ஹிந்தி படிக்கலாம் அவர் சென்னையில் உட்காந்து அரசியல் பண்ணுறதுக்கு பதில் டெல்லியில் உட்காந்து கூட அரசியல் பண்ணலாம் அது அவருடைய விருப்பம் சார்ந்த விஷயம் என்ன இங்கே எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் கிடைத்ததுனால் நாங்கள் வந்து பல இடங்களில் நாங்கள் போட்டி போட முடிந்தது முன்னேற முடிந்தது உலக அறிவியலை கற்றுக்கொள்ள முடிந்தது நாங்கள் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு எந்த மொழி தேவைப்படுகிறது இல்லை அது கூட இந்தியும் சேர்த்துக்கலாமேன்றாங்க இல்லை இந்தி மொழியில் என்ன இருக்குங்கிறதை எங்களுக்கு தெரியல அப்படி இருந்துருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த அளவிற்கு உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் பீகார் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் குஜராத் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அவர்கள் அப்படின்னா வளர்ச்சி அடையவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எங்களை எது வளர்த்துதோ அதை நாங்கள் எடுக்கிறதில்ல தப்பு இல்லை ஹிந்தி எங்களை இந்த இடத்துல வளர்த்தலை ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது அப்போ நாங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது நம்மளுக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு நம்மளுக்கு இருக்குதுங்க கிட்டத்தட்ட நூற்றாண்டு வரலாறு நம்மளுக்கு வருது அந்த நூற்றாண்டு வரலாறு நின்று தான் பார்க்குறோம் வெறுமனை ஒரு மொழியை எதிர்ப்பதாக மட்டும் நாங்கள் பார்க்கல எங்கள் இனத்தை பாதுகாப்பது எங்கள் இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாப்பது எங்களுக்கு அடையாளம் கொடுத்த மொழியை பாதுகாப்பதுங்கிற இடத்துல தான் நாங்கள் நின்றுட்டுருக்கிறோம் நாங்கள் அதை நாங்கள் தர முடியாது அந்த இடத்துல வந்து நான் டெல்லி கீழே டெல்லிக்காரன் சொல்லக்கூடிய மொழியை நான் கற்றுக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது நாங்கள் இருக்கிறனால தான் டெல்லி இருக்குது நாங்கள் வரி கொடுக்குறோம் நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம் இந்த நாட்டுக்கு வேணுங்கிற படித்த இளைஞர்களை நாங்கள் கொடுக்குறோம் அதனால தான் டெல்லி டெல்லியால் அல்ல நாங்கள் இங்கே இருக்க எல்லா மாநிலங்களும் எல்லா தேசிய மக்களும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த உழைப்பு அந்த வரி அதுதான் இந்த நாட்டை உருவாக்கி இருக்குதே ஒழிய அங்கே டெல்லியில் உட்காந்து போடுற சட்டமெல்லாம் என்ன உருவாக்கலை எங்களோட உழைப்பு எங்களை உருவாக்கி இருக்கிறது எங்கள் அரசியல் எங்களை வளர்த்து எடுக்கிறது அதிலேருந்தான் நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்போ எங்களுக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது நீ சொல்கிறது நாங்கள் எடுத்துக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது இல்லை உயர்ந்த அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தானே இருக்குது இருக்கலாங்க ஆனால் நாடாளுமன்றம் அதை அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறது அது எப்போவுமே அப்படியே இருந்துட முடியாது அதைத்தான் வந்து தமிழ்நாட்டின் அரசியல் சொல்லப்போனால் பாஜக கொண்டு வருங்கிற இந்த சமீபத்திய திட்டங்கள் எல்லாம் நாடாளுமன்றம் கூடாமலே கொண்டு வராங்க இப்போ நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அதிகாரத்தை முழுக்க முழுவதுமே மத்திய அரசுக்குள் அடக்கக்கூடிய இடத்துல நடக்குது இப்போ மத்திய அரசு என்பது மாநில அரசை விட உயர்ந்த அதிகாரம் படைச்ச ஒரு அரசாக கற்பனை பண்ணி ஒன்று உருவாக்குறாங்க அது பொறுப்புகளை சமமாக பங்கிட்டுக் கொள்வது அனைத்து மாநிலங்களுக்கு பொதுவான பொறுப்புகளை மட்டும்தான் அவங்க எடுக்கணும் பிற போர் மக்களை நிர்வகிக்கிறது யாருங்க மத்திய அரசு ஒன்றிய அரசா மாநில அரசா மாநில அரசு மக்களுக்கான கல்வியை கொடுப்பது யாரு ஒன்றிய அரசா மாநில அரசா அரசு மக்களுக்கான உணவை வந்து ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணி பார்த்துக்கிறது யாரு அவர்களுக்கான மருத்துவத்தை பார்க்கறது யாரு அவர்களுக்கான கட்டமைப்பு வசதியை பார்க்குற யாரு தண்ணியிலிருந்து அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறதுல யாரு மாநில அரசு செய்யுது இந்த கொரோனா டைம்லேயே எல்லாமே மாநில அரசு தாங்க மக்களை நிர்வகிக்குது எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்த பொதுத்துறையை மட்டும் தான் மத்திய மத்திய இதில் பார்த்துக்கணும் அது மட்டும்தான் உன் வேலை நீ இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு என்னுடைய வீட்டை நீ நடத்தணும்னு நினைக்கிற அதை நான் வந்து எந்த மாநிலம் ஏற்றுக்கிறதுல அதான் பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இது இது எப்பவுமே நின்றாது அப்படியே நிற்காது இல்லை எதிர்ப்பு மட்டுமே தீர்வை கொடுத்துருமா எதிர்ப்பு தாங்க மாற்றத்தை கொடுக்குது தொடர்ச்சியான எதிர்ப்பின் மூலமாகத்தான் மாற்றங்கள் வந்திருக்கிறது எதிர்ப்பின் மூலமாக தான் ஜனநாயகம் வந்து வளர்ச்சி அடைய முடியும் அப்போ எதிர்ப்பு இல்லாமல் ஜனநாயகம் வளரவே வளராது இல்லை அது எந்த மாற்றம் இப்போ நீங்களே சொன்ன மாதிரி காங்கிரஸ் எதிர்த்தீங்க பாஜக வந்தது பாஜக எதிர்க்கிறீங்க அது எந்த வகையான மாற்றமாக இருக்கும் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த எதிர்ப்பு இருக்குது கேரளாவில் இருந்து எதிர்ப்பு வருகிறது மேற்கு வங்கத்தில் எதிர்ப்பு எதிர்ப்பு வருகிறது இந்த அரசியல் இந்தியா முழுவதும் பரவும் பொழுது தான் இந்திய அளவிலான மாற்றம் என்பது சாத்தியமாக முடியும் அது வந்து நடக்க அப்படி நடக்கும் அதுக்காக எங்கள் போராட்டம் விட்டுற முடியாது இது எங்களுடைய போராட்டம் எல்லாத்துக்கும் வழிகாட்டம் இங்கே இடஒதுக்கீட்டுக்காக தந்தை பெரியார் அவர் நடத்திய போராட்டம் இந்தியா முழுக்க வந்து அரசு சாசன திருத்தத்துக்கு வந்தது வழிகாட்டியது இல்லையா அனைத்து மக்களும் அதை பலன் அடைஞ்சாங்க அதில் இப்போ அதனால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்காக மட்டுமே பெய்யக்கூடிய மழை பெய்யக்கூடிய மேகத்தை நாங்கள் உருவாக்கலை இந்த நிலத்துக்கு மழை பெய்யக்கூடிய மேகங்களை உருவாக்குறதா எங்களோட வேலை அதைத்தான் நாங்கள் தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய காலம் காலமான பங்களிப்பு இப்படி தான் இருக்குது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு